டெல்லியில் மாநில நிதியமைச்சர்களுடன் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். இதில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பல்வேறு கோரிக்கைகளை நிதியமைச்சரிடம் வழங்கியிருக்கிறார். ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கான அடிப்படை வீதங்களில் மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களை இணைக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றிய அரசு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கான நிதிச்சுமையை மாநில அரசுகள் மீது சுமத்தக்கூடாது. பல்வேறு திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் இன்றைய செலவினங்களின் அடிப்படையில் போதுமானதாக இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். திட்ட செலவினங்களில் பெரும்பகுதியை மாநில அரசுகள் ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் மாநிலங்கள் பெறும் நிகர கடன் உச்சவரம்பு மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 3% நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும், மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி குறைந்து மதிப்பிடப்படுவதால் கடந்த 4 ஆண்டுகளில் 8500 அடுத்து வரும் கல்வியாண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுவதில் மாற்றங்களை செய்ய பரிசீலிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் அவர் தரப்பில் இருந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 4வது இருப்பு பாதை வழித்தடம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஓசூர் இருப்பு பாதைக்கு அனுமதி தருக, அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி உள்ளிட்ட இருப்பு பாதை திட்டத்திற்கும் அனுமதி வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களில் பற்றி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழ்நாடு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.